ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த போனர் கேஸ் கிட்டார் சீரிஸோட அடுத்த செஷன் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த செஷனில் நான் எதுவும் உங்களுக்கு டீச் பண்ண போகிறதில்ல, ஆனால் ஒரு சில க்வெஷ்சன்ஸ்க்கு நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட காமனாக கேட்குற ஒரு க்வெஷ்சன், எங்கே நீங்கள் கிட்டார் படிச்சிங்க, வேர் டிட் யூ லேர்ன்? சரி, அது வந்து இது வந்து ஒரு பெரிய கதை. ஆனால் ஐ வில் ட்ரை டு டெல் திஸ் விதின் 4 to 5 minutes. ஒரு 4 to 5 minutes்க்குள்ள நான் உங்களுக்கு இதை ஆன்சர் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு சின்ன வயசுலேருந்தே மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. எனக்கு 10 வயசாகும்போது எனக்கு வந்து முதல்ல என்னோட ஆம்பிஷன் வந்து என்ன, ஒரு பெரிய கீபோர்டிஸ்ட் ஆகணுங்கிறத என்னோடய ஆம்பிஷன். ஸோ 10 வயசாகும்போது எங்கள் அப்பா மியூசிக் கிளாஸில் என்னை சேர்த்து விட்டாங்க. சேர்க்கும்போது எனக்கு கீபோர்டு படிக்கணும் தான் ஆசைங்கிறதுனால கீபோர்டு ரேட் விசாரித்தா, அப்போ PSS 220 நினைக்கிறேன், 220 or 225 தெரில, எம்ஹாலில் ஒரு கீபோர்டு PSS இருக்கும், சீரிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே PSR சீரிஸ் இருக்கு. எம்ஹாலில் PSS சீரிஸ் ரேட் எவ்வளோ பார்த்தா 5500 rupees வந்தது. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 22 years back. ஆமாம், 22 வருஷத்துக்கு முன்னாடி, 19 before 2000. ஆமாம், சரியா? அந்த டைமில் எங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட் இருந்தது, அதை வாங்க முடில. அதனால் எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இப்போ இது வேண்டாம், கீபோர்டு பின்னாடி படிச்சுக்க, நீ கிட்டார் இப்போ லேர்ன் பண்ணிக்க, அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் ஏஜே ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்குது சின்ன கோயில் பக்கத்தில், அங்கே போய் எனக்கு ஒரு கிட்டார் வாங்கி கொடுத்தாங்க. அந்த கிட்டாரோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 860 rupees. மேனுவலுங்கிற கம்பெனி கிட்டார், கொச்சினில் இருக்குது அந்த கம்பெனி, மேனுவல் இப்போ இருக்கா என்னன்னு தெரில அந்த கம்பெனி. அதை வாங்கி கொடுத்தாங்க, வாங்கி கொடுத்து படினாங்க. ஸோ இனிஷியலி நான் வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்றுங்கும் போது எப்போவுமே என்னாகும், நம்ம கொஞ்சம் அப்செட் ஆகும். என்னடா இந்த கீபோர்டு வாங்குறது கூட நம்மளால் முடியல படிக்கிறதுக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க பேர் முருகன். எங்கள் அம்மா சைடில் யாருமே ரசிக்கப்படல, அவங்களாம் இன்னும் ஆண்டவர் அறியாதவங்களாம் தான் இருக்காங்க. அவங்க பேர் முருகன். அவங்க வந்து சொன்னாங்க, அவங்க வந்திருக்கும்போது நான் இதை ஷேர் பண்ணேன், மாமா நான் கீபோர்டு படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இதான் கிடச்சிருக்குன்னு. எங்கள் மாமா சொன்னாங்க, நிறைய கச்சேரி நான் பார்த்துருக்கேன் தம்பி, ஆனால் எல்லாத்துலேயும் கீபோர்டு வாசிக்கிற ஆள் இருக்காங்க, கிட்டார் வாசிக்கிற நான் ஆளே பார்க்கல, நீ ஏன் அப்போ இதை படித்து நீ பெரிய ஆளாக வரக்கூடாது, நீ இதை படிக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. அது எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்குது. உண்மைதான், நானும் ஏகப்பட்ட கச்சேரிகள் வாட்ச் பண்ணியிருக்கேன், கீபோர்டுக்கெலாம் ஆள் இருக்காங்க, ஆனால் கிட்டாருக்கு யார் இல்லை, ஆள் இல்லை. சரி, அப்போ ஆண்டவர் நம்ம கொடுக்குறது இது, அப்போ இதை படிப்போம்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் போய் படித்தேன். நான் எங்கே படித்தேன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன கோயில், தூத்துக்குடியில் உள்ளவங்களுக்கு தெரியும், சின்ன கோயிலோட கேம்பஸ்க்குள்ளே தாசன் சொல்லிட்டு ஒரு சார் இருக்கிறாங்க, நடத்திட்டு இருந்தாங்க. இப்பவும் சின்ன கோயில் பக்கத்தில் தான் அவங்க கிளாஸ் இருக்குது, ஜெர்ஃபல் மியூசிக் ஸ்கூல், கீழே டிஸ்பிளே பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. தூத்துக்குடியில் நீங்கள் யாராவது கிட்டார் படிக்கணும்னா இன்றைக்கி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், பேசிக்ஸ் வந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா தரவு வாய்க்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு நோட்னா என்ன, அரை நோட்னா என்ன, கா நோட்னா என்ன, இந்த குவார்ட்டர் நோட்டு டைமிங்ஸு, இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு, இது போக டைம் சிக்னேச்சர் 2x4, 3x4, 4x4, 6x8 எல்லாத்தையும் உங்களுக்கு தரவாக பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. இட் வில் டேக் அட்லீஸ்ட் 6 to 8 months, கண்டிப்பாக ஆகும். நான் கிராஜுவலாக நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கலாங்க, பேசிக்ஸ் எல்லாம் தரவாக சொல்லி கொடுப்பாங்க. கீழே டிஸ்பிளே பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க, ஜெர்ஃபல் மியூசிக் ஸ்கூல், தூத்துக்குடியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் படிங்க. ஸோ தாசன் சார்கிட்ட தான் நான் வந்து, சென்சேவி ஸ்கூலில் டீச்சர் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் கிட்டார் வந்து படித்தேன். நான் யாருக்குன்னே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய பழைய கிட்டார் நீங்கள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும், இந்த ஃப்ரெட்டில் வச்சு, ஃபஸ்ட் ஃப்ரெட்டில் கையை வச்சு எனக்கு சவுண்ட் வர்றதுக்கு எனக்கு 4 to 5 நாள் ஆச்சு. இந்த சவுண்டு வர்றதுக்கு இப்போ எஃபெக்ட் இருக்குது இதில், அதனால் உங்களுக்கு எக்கோட வருது. இந்த சவுண்டு வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 weekாவது ஆயிருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இது. இந்த எக்ஸசைஸ் வாசிக்கிறதுக்கு எனக்கு 10 நாள் ஆகிப்போச்சு. பாருங்கள், நம்ம கலர் கலர் கனவுகளோடு போயிட்டு பேசிக் எக்ஸசைஸ் வாசிக்கிறதுக்கு 10 நாள் ஆனால் நமக்கு எப்படி இருக்கும், அப்படி தான் என் நிலமை இருந்தது. ஆனால் அந்த சார் பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க, நானும் விடாமல் படித்தேன். அவங்க ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தாங்கன்னா அந்த எக்ஸசைஸை சார் கிளாஸ் மூட்டி பூட்டணுண்டா தயவுசெய்து எலும்புன்னு சொல்கிற அளவுக்கு உட்காந்து நான் வாசிப்பேன். அந்த அளவுக்கு உட்காந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த எக்ஸசைஸ் எழுதி முடித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் சார்கிட்ட டிக் வாங்கிட்டு தான் நான் கிளாஸ் விட்டு வெளியே போவேன். அந்த ஆர்வத்தை ஆண்டவர் எனக்கு தந்தாங்க, நான் படித்தேன். ஓரளவுக்கு லேர்ன் பண்ணதுக்கப்புறம் கால்டுவல் ஸ்கூலில் நான் படித்தேன். இப்போது நான் லேர்ன் பண்ணது 5th to 10th வரைக்கும் கால்டுவல் ஸ்கூலில் படித்தேன். அப்போது வந்து அங்கே எபினேசர்னு ஒரு சார் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு தாசன் சார்ட்ட லேர்ன் பண்ணிக்கிட்டேன் பேசிக்ஸ்லாம். எபினேசர் சார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கா க்ளீன் கிட்டாரில் லீடு வாசிக்கிறவங்க. க்ளீன் கிட்டார்னா என்ன, இதுதான் க்ளீன், எந்த எஃபெக்டுமே இல்லாமல் டோன் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் எபினேசர் சார் லீடு வாசித்தாருன்னா பக்காவாக இருக்கும்.
வரங்க. வால்யூம் மியூட் பண்ணேன். இந்த மாதிரி பயங்கரமாக லீடு வாசிப்பாங்க. இன்னொரு மெயினான லீடு நான் எபெனேசர் சார்ட்ட படித்தது என்ன, இந்த மாதிரி அழகழகான லீடுகள்லாம் எபெனேசர் சார் வந்து சூப்பராக வாசிப்பாங்க. அவங்ககிட்ட நான் இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டேன். இவங்க எல்லாரையும் நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, நான் இவங்களுக்கெல்லாம் ஸ்டில் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இவங்களுக்கெல்லாம் எல்லாம் என்னை சேர்த்து விட்ட எங்கள் அப்பா, என்கரேஜ் பண்ண மாமா, எனக்கு பேசிக்ஸ் சொல்லி கொடுத்த தாசன் சார், லீடில் ட்ரெயின் பண்ண எபெனேசர் சார். இதுக்கு அடுத்தபடியாக நான் மெயினாக லேர்ன் பண்ணதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே இறங்கி வந்து என் கையை பிடிச்சலாம் வாசிச்சாருன்னு. அப்படிலாம் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படி நான் சொல்லவும் மாட்டேன். பாருங்கள், ஆண்டவர் தேவைப்பட்டால் அதையும் செய்வார். ஆனால் மோஸ்ட்லி இந்த உலகத்தில் ஆண்டவர் அதற்கான ஆட்களை நமக்கு தந்திருக்கிறாரு. அவங்க மூலமாக இதை சந்திப்பார். ப்ளஸ் இதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான பிரெயின், மூளைய, நாலேஜ் வந்து ஆண்டவர் நமக்கு தருவாங்க, விஸ்டம் தருவாங்க. அதை வச்சு நம்ம இதை லேர்ன் பண்ணிக்க வேண்டியதான். மேலேருந்து ஆண்டவரே நமக்கு எல்லாம் கைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா முடியாது. சரியா, ஜோம் பண்ணணும். நான் படித்த கால்டூல் ஸ்கூலோட மோட்டோ வந்து பார்த்திங்கன்னா, ப்ரே ஹேண்ட் ஒர்க், ஜெபி உழை. சரியா, நான் ஜோம் பண்ண உழைச்சேன், ஆண்டவர் உயர்த்தினாங்க. இதுக்கு அடுத்தபடியாக நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் லெவல் லீட்ஸ் வந்து எதிர்பார்த்தேன். கொஞ்சம் நல்லா வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பர்ட் லெவலில் லீடு எதிர்பார்த்தப்போ, எனக்கு யூடியூப்பில் எனக்கு நான் ஒருத்தர்கிட்டருந்து மெயினாக நிறையா லீடு படிச்சுக்கிட்டேன். அவர் யாருன்னு சொல்கிறேன், பால் கில்பர்ட். நான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தூத்துக்குடியிலேருந்தீங்கன்னா ஜெஃபல் மியூசிக் ஸ்கூல் போங்க. நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது நல்ல மியூசிக் டீச்சர் அமைஞ்சாங்கன்னா போய் படிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் இதை தான் பார்க்கணும்லாம் இல்லை. இன்னொன்று, நான் யாரோட பொழைப்புலையும் நான் வந்து இன்டர்ஃபியர் ஆகணும்னு நான் நினைக்கல. நீங்கள் எங்கேயா கிளாஸ் போயிட்டுருந்தீங்கன்னா தயவுசெய்து போங்க. என் வீடியோ பார்க்குறேங்கிறதுக்காக நீங்கள் நிப்பாட்டிடுறீங்க. அவங்களோட வருமானத்தை நீங்கள் இது பண்ண வேண்டாம். பால் கில்பர்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் பால் கில்பர்ட் வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து அது ஒரு மைண்ட் ப்ளோயிங். அது என்னடா இவன் எப்படி வாசிக்கிறான் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் வந்து நான் பால் கில்பர்ட் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் அவர் வந்து ரசிக்கப்படாதவர், காஸ்பல் பேண்டில் உள்ளவர் கிடையாது. இந்த க்வெஸ்சனுக்கு நான் இப்போ வரேன், எந்த விதமான மியூசிக்கை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறதுக்கு. பாருங்கள், நிறைய பேண்ட்ஸ் இருக்குது, மெட்டாலிக்கா இருக்குது, ஏசிடிசி இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட பேண்ட்ஸ் நான் வந்து அடிக்கிட்டே போகலாம். குயின் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இவங்களோட சாங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில சாங்ஸ் வந்து இயற்கையை பேஸ் பண்ணியிருக்கும், நேச்சரை டிஃபைன் பண்ணி, இல்லாட்டி வாழ்க்கையில் நடக்கிற சாதாரண காரியங்கள். பாருங்க, பார்த்தீங்கன்னா மார்க் நோஃப்ளரோட டயர் ஸ்ட்ரெய்ட்ஸுங்கிற பேண்ட் இருக்குது. இந்த பேண்டு வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, சுல்தான்ஸ் ஆஃப் ஸ்விங் அப்படின்னு சொல்லி. ஸ்விங்னா அது ஒரு பீட்டு. இது ஸ்விங் பீட்டு, இப்படி போவோம். இந்த ஸ்விங் பீட்டோட சுல்தான்ஸ் நாங்கள் தான், நாங்கள் சூப்பராக வாசிக்கிறோம்னு சொல்லிட்டு இதே பாட்டை பாடியிருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் அடிச்சு பார்த்தீங்கன்னா இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வல்கர்னஸ் இருக்காது, இல்லாட்டி காமம் இருக்காது, அசிங்கம் எதுவும் இருக்காது. சரியா, ஸோ இந்த மாதிரி சாங்ஸில் உள்ள லீட்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. அப்புறம் நேஷ்னல் ஆந்தம்ஸ், யூஎஸோட நேஷ்னல் ஆந்தம்லாம் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தோடய நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தம் ஜனகண மனம் வந்து பார்த்திங்கன்னா, இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் சங்கராபரண ராகம் ப்ளஸ் வெஸ்டர்ன், எல்லாம் பிளெண்டாகி வரக்கூடியது. சரியா, இந்த நேஷ்னல் ஆந்தம்ஸு, அப்புறம் இந்த நீராறும் கடல் உடுத்த, வந்தே மாதரம், இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, வந்தே மாதரம்லாம் பக்காவான ஒரு கிளாசிக்கல், இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. இந்த மாதிரி பேண்ட்ஸோட நல்ல நல்ல பாட்டெலாம் இருக்குது, வல்கர்னஸ் இல்லாமல், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது தப்பு. அதே நேரம் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, மெட்டாலிக்கா, இவங்க வந்து யாருன்னா, நான் இப்போ நான் யாரோட பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொன்னேன்னா, டயர் ஸ்ட்ரெய்ட்ஸோட ஒன்று ரெண்டு பாட்டை தான் நான் சொல்லியிருக்கேன். மெட்டாலிக்கா இருக்கிறாங்க, மெட்டாலிக்காவோட சாங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ராக்கு, ஹெவி மெட்டல், த்ராஷ் மெட்டல், அந்த மெட்டல், இந்த மெட்டல்னு சொல்லிட்டு எல்லாமே மெட்டலாக தான் இருக்கும். அதெல்லாம் அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியும் ப்ரோஜனம் கிடையாது. நீ அங்கே அதை கொண்டு போய் நீங்கள் எந்த சர்ச்லேயும் வாசிக்க முடியாது, எந்த ஆல்டர்லையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இன்னொன்று வேர்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா வல்கர்னஸ் இருக்கும். பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் எடுத்துக்கோங்க,
நிறைய பாட்டு, ஒரு சில பாட்டு அவங்களோட பாட்டு, இதெல்லாம் நான் ஆண்டவர் அறியாததுக்கு முன்னாடி நிறைய இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி அதனால சொல்கிறேன். ஒரு சில பாட்டு நல்லாயிருக்கும், ஒரு சில பாட்டு பார்த்திங்கன்னா பக்கா டர்ட்டி வேர்ட்ஸ், அசிங்கமான காரியங்களை கொண்டு போய் பாட்டை பாடி வச்சுருப்பானுங்க. அதெல்லாம் தயவுசெய்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ பால் கில்பர்ட், பால் கில்பர்ட்டை நான் செலக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு, பால் கில்பர்ட் வந்து ஏகப்பட்ட பேண்டில் வச்சுருக்காரு. இது போக பால் கில்பர்ட் ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் வச்சுருக்காரு. நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட்டோட இன்ஸ்ட்ருமெண்டல்னாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதை வந்து ஏதோ சினிமாலேயோ இதுலையோ கண்ட கண்ட பாட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ பால் கில்பர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கேரிஃபைடுன்னு சொல்லிட்டு ஒரு லீடு வச்சுருக்காரு. இன்னும் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணல. ஸ்கேரிஃபைடுன்னு சொல்லிட்டு ஒரு லீடு வாசி வச்சுருக்காரு. இப்போ இந்த நான் சொன்ன இந்த ஸ்கேரிஃபைடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லீடு மட்டும்தான், இதை பேஸ் பண்ணி ஒரு வல்கரான சாங்கும் அசிங்கமான பாட்டும் இருக்காது, சரியா? ஸோ பால் கில்பர்ட் நான் அதனால தான் செலக்ட் பண்ணேன். இன்னொன்று, பால் கில்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ராஷ் மெட்டலாக போய் டிஸ்டார்ஷனை யூஸ் பண்ணுவாப்பில், ஆனால் அழகாக மைல்டாக யூஸ் பண்ணுவார் பால் கில்பர்ட். இன்றைக்கும் டாப் வேர்ல்ட் டாப் 50 கிட்டாரிஸ்டில் ஒரு ஸ்பாட் வந்து பால் கில்பர்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் பால் கில்பர்ட்டை நான் செலக்ட் பண்ணேன். பால் கில்பர்ட் வந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டேன், இன்னும் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். பால் கில்பர்ட், பால் கில்பர்ட்டுக்கு அடுத்தபடியாக வின்னி மோர், இவங்கள்லாம் கீழே டிஸ்பிளே பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களோட மியூசிக்கையும் ப்ளே பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் கேட்டுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணி பால் கில்பர்ட்டோட லீடாக இருக்கும். நான் வாசிக்கிற நிறைய லீடு வந்து பார்த்திங்கன்னா பால் கில்பர்ட் லீட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் கில்பர்ட் ஸ்டைலு. இன்னும் பால் கில்பர்ட் லீடு. இடையில நான் அந்த ப்ராசஸர் பற்றி சொல்லும்போது டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸர்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள், அதில் வந்து பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ஒன்று வாசிச்சிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வின்னி மோரோட லீடு, வின்னி மோர் கிட்டாரிஸ்ட். பால் கில்பர்ட், அடுத்தபடியாக வின்னி மோர், இவருக்கு அடுத்தபடியாக ஜோ சாட்ரியானி. ஜோ சாட்ரியானி, இந்த மூணு கிட்டாரிஸ்ட் இருந்தும் நினைவுன யூடியூப்பில் இவங்களோட இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ், இவங்களோட ஸ்பெசிஃபிக் கிளாஸஸ் இருக்குது. பால் கில்பர்ட்லாம் லீட் வைஸாகவே கிளாஸ் போடுறாரு, நிறைய கிளாஸ் போடுறாரு, லீட் வைஸாகவே போடுறாரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்சிஸ்ட் பண்ணுறது என்னது, இவங்களாம் வந்து ஹெவி மெட்டல் பேண்ட்ஸில் போய் அசிங்க அசிங்கமான பாட்டுக்கு வாசிக்கிறவங்க கிடையாது. இவங்க அவங்களோட இவங்களாம் சோலோ ஆர்டிஸ்ட்டுன்பாங்க, நீங்கள் நெட்டில் அடிச்சு சர்ச் பண்ணிக்கோங்க, சோலோ ஆர்டிஸ்ட். அவங்களே ஒரு சில லீட்ஸ் மியூசிக்ஸ் கம்போஸ் பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு சிடியாக போடுவாங்க. அதை கேட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஏன்னா இது நம்மளுடைய நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறது. அதே நேரத்தில் நம்ம போய் ஒரு மெட்டாலிக்காவோ இல்லாட்டி கன்ஸ் அண்ட் ரோஸோட ஒரு அசிங்கமான பாட்டை போய் நம்ம கேட்டு அதுலேருந்து லீட் படிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, சரியா? சரி. This is a Racer X song. It's called Scarified. That's definitely my Jeff Beck influence, where, you know, I'll play a note and then bend into it with a note behind it, like. என்ன பண்ணிக்கிட்டேன், நிறைய ஐடியாஸ் வந்து பாரோ பண்ணிக்கிட்டேன், சரியா? இப்படி தான் நான் வந்து லேர்ன் ஆனேன், இப்படி தான் நீங்களும் லேர்ன் பண்ணணும். அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இங்கே வாசிக்கிற எந்த ஒரு லீடுமே ஷுடன்ட் பி யூஸ் ஃபார் யுவர், உங்களோட வந்து நீங்கள் பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்காக நீங்கள் வாசிக்கக்கூடாது. ஏன்னா நான் வந்து என் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நான் அதை பார்த்தேன். எப்போன்னா திருப்பதியில் நான் ஒரு காம்படிஷன் போயிருந்தேன் காலேஜ் படிக்கும்போது. திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, இந்த யூனிவர்சிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி நான் திருப்பதி போயிருந்தேன், சரியா? ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும், நான் இதெல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமானது.
நான் போய் போனோடனே எல்லோரும் அவங்கவுங்க ஸ்பீக்கரு கிட்டார் கீபோர்ட்லாம் எடுத்து வச்சு வெளியில் வச்சு சும்மா டெமோ மாதிரி கொடுத்தாங்க. உடனே எனக்கு வந்து அப்படியே ஏதோ ராக்கெட்டில் பறக்கிற மாதிரி இருந்தது. ஆஹா, நம்ம டெமோ கொடுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஸ்பீக்கர்லாம் எடுத்து வச்சு வச்சு பயங்கரமாக ராக் ரிஃப்லாம் வாசித்தேன். அட்டி உடனே அந்த சைடில் இதில் எல்லா கூட்டமும் சுற்றி நின்றுட்டாங்க. நின்றுட்டு ஒரே கைத்துட்டு, நாளை காம்படிஷனில் நீ தான்ப்பா ஃபஸ்ட் ப்ரைஸு, நீ தான் எப்படினாலும் வாங்க போகிற. உடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏறிட்டு தலைக்கு ஏறிட்டு இன்னும் கொஞ்சம் வாசிக்கணும். கன்ஸ் அண்ட் ரோசஸ் பீஸ் இந்த மாதிரி நிறையா கிறுக்குத்தனமாக வாசிட்டு இருந்தேன். இதை ரசிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம், ஆண்களும் பெண்களும் நின்றுட்டுருந்தாங்க. அடுத்த நாள் காம்படிஷன் வந்தது. காம்படிஷனில் போய் மேடையில் ஏறி இப்போ கிட்டாரை தொட்டு வாசிக்க ஆரம்பித்தா அடுத்த செகண்ட் ஒரு சவுண்டுக்கு எடுத்து போகிறாங்க கீங் அப்படின்னு. ஒரே இது சந்தடி, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா மைக் விசில் ஆகுது, அங்கே மைக்லேருந்து ஊழ விடுது, ஹவுலிங் வருது. இது என்னன்னு சரி பண்ணிவிட்டு அடுத்த கிட்டார் வாசிக்கன்னு சொல்லிட்டு நான் கிட்டாரை தொடுறேன். டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா கிட்டாரில் கீழே உள்ள ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு அத்து போச்சு. பாருங்கள், எனக்கு இன்னும் சுயம் விடலை. நான் ஒரு பெரிய கிட்டாரிஸ்ட்டு, ஒரு ஸ்ட்ரிங் போனேன், நான் அஞ்சு ஸ்ட்ரிங்கெலாம் வாசிப்பேன் சொல்லிட்டு அஞ்சு ஸ்ட்ரிங்கில் வாசிப்பேன்னு சொல்லிட்டு போன வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அடுத்த அஞ்சு நிமிஷம் கூட இல்லை, ஏன்னா அந்த அந்த காம்படிஷனே 7 மினிட்ஸ் தான் டைம் நமக்கு. அடுத்த ஒரு 1.5 to 2 மினிட்ஸில் செகண்ட் ஸ்ட்ரிங்கு டப்புன்னு அது போச்சு. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு காம்படிஷனுக்காக கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு பஸ்ஸு ஏறி போய் 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 உட்காந்து யூனிவர்சிட்டியில் நான் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 2008 இது நடந்தது. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த காம்படிஷன் ஆல் இண்டியா லெவலில் எல்லா யூனிவர்சிட்டியும் உட்காந்துருக்காங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. முந்தின நாள் நான் டெமோ கொடுத்துருக்குறேன், இவன் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரப்போகிறான், இவங்க டீம் தான் வரப்போகுதுன்னு பேசியிருக்காங்க. ஆரம்பித்து எடுத்த உடனே ஃப்ளாப் ஆகி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் அத்து போச்சு, செகண்ட் ஸ்ட்ரிங்கும் அத்து போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? கீழே உட்காரவங்களாம் பார்த்துட்ருக்கான், யாருக்குமே கம்பி அத்து தெரியாது. ஏன்னா அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது கம்பி ஒழுங்காக தெரியாது. ஆனால் எனக்கு முன்னாடி தெரியும் கம்பி அத்து போச்சுன்னு சொல்லிட்டு, ஸ்ட்ரிங் கட் ஆகிட்டு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ மேலே உள்ள 4 ஸ்ட்ரிங் வச்சு என்னத்தையோ வாசிச்சுட்டு ஒப்பேற்றிட்டு கீழே இறங்கினேன். பெரிய ஃப்ளாப்பு, எனக்கு ப்ரைஸே கிடைக்கல, எங்கள் டீமுக்கும் கிடைக்கல அதில். ஸோ அதில் நான் லெசன் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஆண்டவரை க்ளோரிஃபை பண்ண வேண்டிய ஒருத்தன் ஒரு ப்ரைவேட்டான ஒரு கன்சர்ட்டுக்கோ எதுக்கோ போய் தன்னைத்தானே க்ளோரிஃபை பண்ணிகிட்டு இருந்தான்னா, அண்ட் இஃப் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட் ஆர் அ மேன் ஆஃப் காட், நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்து நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் உலக மனுஷனாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை, ஆண்டவருக்கு உங்களுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்து நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் கம்பி அத்து போக வச்சாவது உங்களை அவர் பக்கம் திருப்புவார். நான் திருப்பதியிலேருந்து திருநெல்வேலி வர்ற வரைக்கும் நான் அழுதுகிட்டே வந்தேன். நான் யார்ட்டையும் பேசவே இல்லை, ஒழுங்காக சாப்பிடவும் இல்லை. ஏன்? எனக்கு வேதனை, அவமானம். முன்னாடி வச்சு கம்பி அத்து போச்சு, ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னு. ஆனால் ஆண்டவர் கைவிடலை. நடந்தது என்ன தெரியுமா? என்றைக்குமே ஒரு கன்சர்ட்டுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கிட்டாரில் ஸ்ட்ரிங்கெல்லாம் மாற்றி அதை டியூன் பண்ணி வைக்கணும், ஏன்னா டியூன் திரும்ப இறங்கும். அதே நேரம் அந்த ஸ்ட்ரிங்கை போட்டு நீங்கள் முந்தின நாள் போட்டு சங்கு சங்குன்னு அடித்து கண்ட பெண்டு இப்படிலாம் பெண்டு வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இல்லாட்டி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அதே ஸ்ட்ரிங்கோட மேடையில் போய் ஏறி நின்று அதே மாதிரி பெண்டு வச்சா என்ன ஆகும்? ஸ்ட்ரிங்கு டென்ஷன் தாங்காது, அத்துப்போம். இதுதான் அன்றைக்கி நடந்தது. ஆண்டவர் எனக்கு பாடங்கள் படித்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லைன்னு நிறைய இடங்களில் நான் அடி வாங்கினேன். அதை வச்சு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். வாசித்தா ஆண்டவருக்காக வாசிக்கணும், அவருடைய நாமத்துக்காக வாசிக்கணும். ஸோ நீங்கள் பால் கில்பர்ட் லீட் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, ஜோ சாட்ரியானிட்டு இருந்து படித்தாலும் சரி, வின்னி மோட்டர்னு படித்தாலும் சரி, என்கிட்டருந்து படித்தாலும் சரி, என்ன படித்தாலும் நீங்கள் வந்து ஆண்டவருக்காக யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக ஆண்டவருக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறானுங்க. நான் எப்படினாலும் வெட்டுவேன், நான் என்னன்னாலும் வாசிப்பேன், எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், என் இருதயத்தை பார்க்குறாருன்னு. அப்போலாம் கிடையாது, அப்போலாம் பார்க்கவும் மாட்டார். சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, மூப்பர்கள் செட் பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு முன்னாடி உள்ள மிஷினரிகள் செட் பண்ணியிருக்காங்க, நம்ம சர்ச்சை நடத்துகிற பாஸ்டர் செட் பண்ணியிருக்காங்க. அதை குழச்சி அதை கண்டபடி என்னத்தையாவது பண்ணவே கூடாது. உதாரணத்துக்கு
ஐசக் ஜோ பாஸ்டர் வந்து பாடுவார். When I cried, oh Jesus, then give me a brand new start. இதுவும் ராக் தான், இதுவும் ராக் தான். ஆனால் இதை யாராவது நம்ம குறை சொல்ல முடியுமா? இதில் ஏதாவது ஸ்டூபிடிட்டி இல்லாட்டி வல்கர்னஸ் இல்லாட்டி ஏதாவது இருக்குதா இதில்? இது மைல்டான ராக். இந்த மாதிரி சாங்ஸ் வாசிக்கிறது தப்பு இல்லை. அதே நேரம் நான் ஒரு மாதிரி முடியும் இது வரைக்கும் வளர்த்து விட்டுட்டு இதில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கோல்டன் டை அடிச்சுட்டு இங்கே ஒரு பேண்டை மாட்டிக்கிட்டு கிட்டார்லேயும் கண்டதையும் வரைஞ்சி வச்சுக்கிட்டு வா அப்படி இப்படி கை வச்சுட்டு இதெல்லாம் வந்து என் ரூம்குள்ளே உட்காந்து நான் வாசிக்கிட்ட வேண்டிதான். இது போய் சர்ச் ஆல்டரில் நின்று இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த செஷன் ஒரு அட்வைஸாகவும் ஒரு லேர்னிங்காகவும் உங்களுக்கு இருக்கட்டும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய லீட்ஸை லேர்ன் பண்ணுங்கள். ஆனால் சர்ச்சில் யூஸ் பண்ண வேண்டிய லீட்ஸ் தான் அங்கே யூஸ் பண்ணணும். ஆண்டவருக்காக வாசிங்க எதை வாசித்தாலும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஆர்சியில் ஜெஷ்யூட்னு சொல்லிட்டு ஜெஸ்விட்ஸ்ன்னுவாங்க, இல்லாட்டி ஜெஸ்விட்ஸ். கரெக்டான ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணேன்னு எனக்கு இன்னும் தெரியல. இங்கிலீஷில் ஜேஇஎஸ் யூஐடிஏ யூஐடிஎஸ்ன்னு இருக்கு. எஸ்ஜேன்வாங்க. ஃபாதர் பெர்க்மான்ஸ் பேரை பார்த்துருக்கீங்களா? பின்னாடி எஸ்ஜேன் போட்டிருக்கோம். சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், ஐ மீன் தே பிலாங் டு ஜீசஸ். அந்த செக்டை சேர்ந்தவங்க தான் எஸ்ஜேன் போடுவாங்க. எஸ்ஜே சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் ஜெஸ்யூட்ஸ். இந்த ஜெஸ்யூட்ஸோட மோட்டோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அட் மயோரம் டி க்ளோரியம். நான் சொல்கிறது லட்டின் வேர்ட்ஸ். அட் மயோரம் டி க்ளோரியம் கீழே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. அட் மயோரம் டி க்ளோரியம்னா ஃபார் த கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட், ஆண்டவருடைய பெரிதான மகிமைக்காக மாத்திரமே நடத்தும். ஸோ இதே உங்களோட வாழ்க்கையோட மோட்டோவை எடுத்துக்கோங்க. என்னோடய மோட்டோ அதுதான், அட்மயோரம் டி க்ளோரியம். என் கல்யாண பத்திரிகையிலே நான் அடித்த இண்டிவிஜுவல் பத்திரிகையில் நான் இதை தான் மேலே போட்டிருந்தேன், அட்மயோரம் டி க்ளோரியம் ஃபார் த கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட். ஸோ அதுக்காக மாத்திரம் வாசிப்போம். ஆண்டவர் இன்றைக்கி ஒரு வசனத்தை படித்தேன், எனக்கு பயங்கர பயமாகவும் இருந்தது, நடுக்கமாக இருந்தது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோட எக்காலத்தோடும் என்ன பண்ண போகிறாரு, மேலேருந்து இறங்கி வர போகிறார் வானத்துலேருந்துன்னு. அப்படி இறங்கி வர்ற நாளில் ஒரு தாழ்மையுள்ள பணிவான உண்மையுள்ள ஒரு சர்வெண்ட்டாக அவர் முன்னாடி நான் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்களும் நிற்பீங்க. ஆண்டவருக்காக வாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பாய், பார்க்கலாம் அடுத்த செஷனில்.